முதல்ல ஜெயபிரகாஷ் மைக்கு வந்தது என்ன அவர் கொடுத்துருக்கீங்களா? முதல்ல ஜெயபிரகாஷ் வந்து உன் பேரை சொன்னார், உன் பேரை சொன்னதுனால வந்து சரி இப்போ படம் பண்ணுவார் போருக்கு நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு படம் எல்லாம் முடிச்சிட்டாரு, படம் எல்லாம் முடிச்சிட்டாரு. அந்த படத்துக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தவர், அப்புறம் வந்த அப்படி சொல்லி ஆரம்பித்ததான் அது. இப்போ உலகமை படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் உலகமையை பற்றி பேசுகிறத விட்டுட்டு எல்லாரும் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உன்னை பற்றி பேசலேன்னா இந்த நிகழ்ச்சி ஏன் கேளு. நீ ஜேபி வந்து சொல்லியிருக்கான், என் அசிஸ்டன்ட்னு சொல்லியிருப்பான். ஆமாம், நான் சொன்னேன் இந்த படம் நீ போய் ரெண்டு மூணு படம் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படியே. அப்போ எனக்கு சத்து இல்லைன்னா இருந்தேன் ஒன்று, ஏன் நீ குறைவாக நினைக்கிற? நீ வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் பண்ணியிருந்தேன். ஆமாம், ஓ அதில் எல்லாம் ஒன்றா இதில் சாதிச்சுட்டான். அதுக்கு உறுதியாக இருந்தது நீ, சந்தேகமே இல்லை. எல்லாரும் உன்னை பற்றி நிறையா பேசிட்டாங்களா, நானும் பேசிட்டேன். மறுபடியும் இந்த சூரியனை பற்றி எவ்வளோதான் சொல்கிறது, சூரியன் சூரியன் சூரியன். அப்போ வேணா ஒரு கருப்பு மேயத்தை கொண்டாந்து கருப்பு தானே. ரீதிகாணி பற்றி சொன்னால் மணிகூட, இன்ன வரைக்கும் என் படம் பேசுகிறது என்றால் நான் எடுத்த காட்சிகளை விட அவன் பின்னணி செய்தான். அதில் ஒன்று என்ன சிறப்புனா, உலகத்தில் நானும் ஹிந்திலேயும் கொஞ்சம் பண்ணேன், இங்கே இங்கே நிறையா மியூசிக்டேட்டில் போனேன். ஒரு ரீலை ஒரு தடவை பார்ப்போம், பார்த்துட்டு எல்லாருமே மார்க் போடுவாங்க அந்த காலத்தில். அது பெரிய பெரிய மியூசிக்டேட்டில் கூட இங்கே ஒரு பிகினிங் எண்டு மார்க், பிகினிங் எண்டு மார்க். இவன் ஒரே ஒரு தடவை தான் பார்ப்பான் ரீலை, அவ்வளோதான். பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தான். என்னன்னா கொஞ்சம் யோசிக்க வேணாமா, இதிலிருந்து இதுவரை இதிலிருந்து இதுவரை இங்கே சைலன்ஸ்னு மைண்டு கூட தான் இருக்கும். இந்த பேப்பரில் எழுதிட்டு வாசித்தான்னா சல்லு சல்லுன்னு போய் விழுகும் மியூசிக். இப்படி அது என்ன தெரியாது, இப்போ இவ்வளவு தான் மியூசிக்கு, இந்த இடம் சைலண்ட்டு, அதான் ஹீ நோஸ் வெரி வெல். அதனால தான் உலக இசையமைப்பாளர்கள் நம்ம என்னைக்கு இருந்தாலும் இவன் நம்ம மறக்கவே முடியாது. என் நண்பனாக இருக்குங்கிறதுக்காக சொல்லலை, தொழிலில் கிட்டத்தட்ட அவனோட இணைஞ்சு சண்டை போட்டு சமாதானமாகி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் ரெண்டுமே சொல்லுவான், அஞ்சு வரலையும் அஞ்சு சரஸ்வதி இருப்பான். அதில் ஒரு அற்புதமான கலைஞன். ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் ட்ராமாவில் நடிக்கும் போது சொன்னேன், இவன் நீ என்னவா நினச்சா அங்கேயும் வந்து கலாட்டா பண்ணி என்னை டைலாக் பேச விட மாட்டான் மேடையிலேயே. பூட் போலீஸா? ஒரு நல்ல நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி நகரத்தில் ட்ராமா நடக்குது. ஒரு சீனை அடுத்து வந்து இவருக்கு இப்போ மாற்றிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. நாங்கள் பிட்டில் ஹர்மோனிய பிட்டில் இங்கே வந்து கீழே வந்து உட்காந்து வாசிச்சுட்ருக்கோம், சைட்டில் உட்காந்து வாசிச்சுட்ருக்கோம். நான் பாஸ்கர் ஷட்டை கழட்டு ஷட்டை கழட்டு. யோ என்னையா வாசிக்கிட்டு இருக்கியா நீ? வேறு நீ கழட்டு சீனுக்கு போட போனடா, சட்டை கழட்டு மாட்டிட்டு போயிட்டு சீனில் ஆக்ட் பண்ணிட்டாரு. இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அடுத்த நாள் நான் தெருவில் வந்து சட்டை தான் போட்டு போகணும். ஐயோ அந்த சட்டை போட்டு போனேன், இப்போ எல்லோரும் இவர் சட்டை அவன் பாரதிராஜா சட்டை இவன் போட்டு வரா, ஓ அவர் சட்டை இதை போட்டு வர்றாரா அப்படின்னு நல்லா பேசுவாள். ஐயோ இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் இவர் பேசிகிட்டு இருக்காரு, இவரும் பாஸ்கரும் வந்து ஏதோ ரோடு சீனில் ஏதோ கலாட்டை பேர் நான் போயிட்டேன் உள்ள. இவர் வந்து பூட் மேக்கர் பிஏ ட்ராமா பேர், இவர் பூட் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் போய் சரி இப்படி வச்சுட்டு அதே 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 ஷர்ட்டை போட்டேன் போடு அப்படின்னு, அதுதான் கலாட்டா சொல்கிறாரு. மேடையில் ரொம்ப கலாய்ப்பான், நம்மளை நடிக்க விட மாட்டான். இங்கேருந்து நம்ம முக்கியமான டைலாக் யோசித்து அடுத்துடணும், ஒன்று எதையாவது ஒன்றுனா அதே மாதிரி பாலிஷ் போடியாருன்னா அதுக்கு ஒரு டைலாக் அடிப்போம். இது நாடகம்டா எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, கண்டிக்கவே மாட்டோம். நம்மளை எவ்வளோ வாரணுமோ வருவான், இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சிட்டு இருக்கான். நான் என் பையன் டைரக்டர் பற்றி சொல்லியாருன்னு,
படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக என்னென்னே ரீகலெக்ட் பண்ண மாதிரி காட்சிகள், அமைப்புகள், பேக் ட்ராப்ஸு என்னென்னா என் சிஷ்யங்கிறது இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா இதுவரைக்கும் நிறைய ஜாதி சொந்தம் கழுத உதிர்ந்து இன்னும் படம் எடுத்தான். ஆனால் இந்த படத்தில் மண் வாசனையும் கூட தெளிவாக அழகாக சமூக சிந்தனையோடு எடுத்திருக்கோம். வாழ்த்துக்கள் ஜேபி. என் பையங்க பூ இதில் பூரா ஈடுபட்டவங்க பூரா என் பையங்க அந்த ஹார்ட் டேட்டு வீரசிங்க அவன் என் ஆள், கேவி மணி கேமரா அவன் என் ஆள். யோ சினிமா உலகம் முழுக்க லிஸ்ட்டு சொல்கிறதாண்டா உங்கள்கிட்டருந்து வந்தவங்கள்ட்ட தான் ஜாஸ்தி. அது ஹீரோயின் ஆகட்டும், அது அசிஸ்டன்ட் டைரக்டராகட்டும், டைரக்டர்களாகட்டும், எல்லாமே ப்ரொடியூஸ்டு பை பாரதிராஜா. அது உண்மையில அது ஒரு கவலைடா. எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணேன். இந்த படத்து ஹீரோயினை பார்த்துடலான்னு பார்த்தேன் முடியாது. அது ஒரு மன குறைவாகவே இருந்தது. அது அது ஒரு பெரிய ரொமான்டிக். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ரொமான்டிக் தெரிஞ்சவன் தான் நல்ல டைரக்டர். அழகுன்னு தெரியும் என்ன சாமி? இல்லை இல்லை, உன்னை பற்றி தெரியாமல் படம் பார்த்துட்டு பேசுனீங்க ஒருக்கா. அப்புறம் ரொம்ப அற்புதமாக மண் வாசனையோடு பேசுவோம். ரொம்ப அற்புதமான நடிகை பார்த்தா நடிகன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமான நடிகன். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்காடா? இல்லை இல்லை, படத்தை பற்றி பேச உலகமே படம் உண்மையிலே ஜேபி சூப்பர். ரொம்ப வாழ்த்துக்கிறேன். நல்லபடியாக நீங்கள் வர்றதுக்கு எங்களுடைய இருவருடைய வாழ்த்துக்களும் உரிக்காது. ஏன்னா படம் பண்ணி கொடுத்ததே உங்களுக்கு வெற்றி. நான் படம் பண்ணி ஒத்துக்கிட்டதை ஒரு வெற்றி. ஏன்னா பட இது இசை வெளியீட்டு விழா, இது நடக்க வேண்டிய சமாச்சாரமே இல்லை. ஏன்னா படத்தில் பாட்டே கிடையாது, வெறும் படம் தான் வந்தது. பேக்ரவுண்டுக்காக வந்தது. பேக்ரவுண்டுக்கு வந்த படத்தில் நான் பாட்டு போட்டேன். அவர் பாட்டுக்குன்னு ஒரு ஷாட்டு கூட எடுக்கலை. பாட்டுக்குன்னு ஒரு ஷாட்டு கூட கேமரா தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் பாட்டு போடுறேன், அதை வச்சு அதை வச்சு அதுக்கப்புறம் கிராஃபிக்கில் ஏதோ போட்டு கட் பண்ணி அங்கே போட்டு இங்கே ஒட்டி அங்கே ஒட்டி இங்கே ஒட்டி ஏதோ விட்டு அதை ஒரு பெரிய வெத்தை. அவருடைய கைத்திறமையை வந்து அவருடைய கலைத்திறமையை வந்து அதில் காட்டியிருக்காரு. அவ்வளோதான். பாட்டு வந்து ஒரு சிச்சுவேஷன் போட்டு நான் பாட்டு போடல. எல்லாம் எனக்கு வந்ததெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் போட்டு, இந்த இடத்துல ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் தப்பிக்கணுமே. எல்லாம் நல்லபடி அசிஸ்டண்டாக இருக்க வரைக்கும் மறைச்சிக்கிட்டு வெளியே கொண்டு எல்லாத்தையும் கண்டேன். நல்ல நடிகை, இதில் நடிச்சிருக்கலாம். ஷாக் ஆகிட்டேன், என்னடா நடிச்சிருக்கீங்க என்ன? என்கிட்ட இருக்கும்போது நீங்கள் நடிக்கிறது கிடையாது. நடிப்புன்னா மற்ற நடிப்பு. எல்லா டெக்னீஷியனும் என் ஆள். உண்மையில் அற்புதமாக இருந்தது. சொன்னேன் திரையுலகங்களுக்கும் உன் ஆளுங்க தான். வாழ்த்துக்கள். பேராசிரியர் உபேந்திரன் அவர் தான் டைலாக் எழுதியிருக்கான். திருச்சியில் மிகப்பெரிய ஒரு இதில் இருக்க கல்லூரியில் எம்எல்ஏயும் இளையராஜா மேலேயும் வெறியன். இதை எப்போ சொன்னால் என்னை தேடி வந்து கொடைக்கானலில் ஷூட் பண்ணிக்கிறீங்க. இங்கேருந்து யாருங்க நீங்கள்? நான் பேராசிரியர் உபேந்திரன். என்ன வேணும்? உங்கள் மேலேயும் இளையராஜா மேலேயும் என்னையும் சொல்லியா இளையராஜான்னு சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா தமிழ் திரையுலகமே இல்லை. நீங்கள் என்ன பேராசிரியர் சினிமாவை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னு பெரிய பெரிய இதில் டயலாக் எழுதி. சூப்பர். லாட் பிளஸ் யூ. இதுக்கு மேலே என்ன டயலாக்? ஓ அப்படிங்களா? ஓ மதுரையா? ஆ ரைட் ரைட் சாரி சாரி சாரி. பாடல் எழுதியிருக்காரு. அதனுடைய பெருமையை சொன்னால் இளையராஜா மறுபடியும் போடணும். எந்த வரிகளாக யார் எழுதினாலும் சரி அதற்கு உயிர் வரும் இசைஞானி இளையராஜா. ஒன்றுமே வேணாம், தத்தகாரமே தெரிய வேணாம், சும்மா எழுதுங்க. ஒரே நாளில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தோம் கம்போசி. 4 மணிக்கு 7 பாட்டு 5 பெரும்பாலும் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டா எது முதல் மரியாதை நம்புவீங்களா? இன்றைக்கே அது தீவிர இதாக இருக்கும். அதே மாதிரி நாடோடி தெருவில் வேகமாக போன ரூம் கிளம்பிட்டேன்
போயிட்டா எங்களில் போயிட்டா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நீ கொடுக்குறையில எனக்கு ஃப்ளைட் இருக்கு நான் போய் ஆகணும் பாட்டு எடுத்துகிட்டு போனேன் இனி அவன் பாட்டுக்கு வந்து இன்னத்தவும் இது எடுத்த மாதிரி அப்புறம் சுச்சுவேஷன் சொன்னேன் ரெண்டு செகண்ட் கூட இல்லை நான் சொல்லி முன்னூறு தூரத்துலேருந்து ஒரு நாடோடி கூட்டம் வருதுறானே சாம்பாருங்க பாட்டு அடிச்சாங்கன்னு தூக்கி போட்டு பாடுறேன் வித்தின் அவரில் பாட்டு முடிச்சிடும் அது கடவுள் கொடுத்த பெரிய விஷயம் இப்போ என்ன இவனுக்கு என்னான்னு இருந்த எல்லாத்தையும் சொல்லணும்னா வருஷம் அவன் அப்போ எப்பவுமே சொல்லேன் முதல் பாட்டு நீ ரஜினிக்கு வாசித்திருக்கலாம் கமலுக்கு லவ் எனக்கு தான் ஃபஸ்ட் லவ் சாங் மேடையில் வெண்ணிலவின் காவலிலே நான் பாடின எழுந்துட்டு ஓடிடுவான் எப்போ யோ நீ பாடாதையா டே இல்லை நான் எந்திரிச்சு போவோம் லெட்டரேதான் எழுந்துட்டு ஓடுவோம் அதுதான் முதல் பாட்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கிறேன் முத்துலிங்க பேசிட்டு போயிட்டாரு மாஞ்சோலை கேள்விதான் இன்னைக்கும் 45 ஆண்டு கழித்து கேட்டாலும் அதுக்கு இளையராஜாவுங்களாருன்னா அவங்க முத்துலிங்கம் சாதாரண எங்கள் நாங்கள் சமகாலத்து வயசுக்காரங்க இன்னும் தானே நீங்கள் கொஞ்சம் மூத்த வைங்க அது வேற 1942 தான் நீங்கள் எனக்கு என்னைக்கு 21 தாண்டதே கிடையாது இல்லை என்ன இவ்வளவு ரொமான்டிக்காக இருக்க முடியுமா நானே எல்லாரும் சொல்லுவான் இந்த வயதில் பாரு கொஞ்சம் டை அடிச்சுட்டேன் அது வேற கேவி மணி என்னுடைய ஆஸ்தானம் என் ஸ்டில் போட்டோகிராஃபர் கேமராமேன் இதில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பான் சினிமாவில் இப்படி ஒருத்தனை சந்திக்கவே முடியாது பேசக்கூட தெரியாது அப்போ ஏற்பட்டவன் வாழ்த்துக்கள் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருந்த நண்பர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன்